அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே. அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்? இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது எம் நிலைமை என்னவாகும் தெரியுமா? விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன? எம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால் எம் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்னாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல காது கொடுத்து கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய கடமையில் ஒன்று, மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல். இது சுன்னா இல்லையா? எம்முடைய வசியா இருக்கிறதா? இப்போது வாங்கிய கடன்கள் என்ன? வாங்கிய அமானிதங்கள் என்ன? எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற வசியா யாரிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்களிடத்தில். சுன்னாவை பேசுகிறோம், சுன்னாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நபியின் இந்த சுன்னா? ஒரு மொமீனுடைய தலைமாட்டில் பதியப்பட்டு இருக்க வேண்டும். அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும், குறிப்பாக கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதி அல்ல, அந்த கடனை அடைக்காமல். புரிந்து கொள். கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், கடனை வாங்கி அது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அல்லது மூன்று நாளுக்குள் அது பதியப்பட்டு நம்முடைய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக. வந்து கேட்டார்கள், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா? நபி தோழர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஸல்லு அலா சாஹிபுக்கும் சாஹிபிக்கும். صلوا على صاحبكم فان عليه دينا. உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள், தலையை உயர்த்துகிறார்கள், அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது. சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன கடிமை இறங்கியது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் இறக்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான். இப்படி ஷஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது,
அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் ஷேக் அல்வானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள். யோசித்து பாருங்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், என்ன தயாரிப்பு இருக்கிறது? அமல்களிலும் தயாரிப்பு இல்லை, பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை, அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை. திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள்? என் நிலைமை என்ன? கடனில் மரணித்தால், என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மரணித்தால், அமானிதங்களை ஒப்படைக்காமல் மரணித்தால் உங்கள் நிலைமை என்ன? எழுதப்பட வேண்டும், தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும், பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயலை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது, அதற்கு நாள் இருக்கிறது, தூரம் இருக்கிறது, அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணமாவேன் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவோம். எழுதுங்கள் பொறுப்புகளை, எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை, எழுதுங்கள் அமானிதங்களை. எழுதலாம். யார் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது, யார் உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை வசியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை அது. இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்து தான் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யாரொருவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். யாரொருவன் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் யார் மரணத்தை விரும்புவார்கள்? ஆயிஷா, அப்படியல்ல, ஒரு முஃமினுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வின் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவான், அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். யாருக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி, அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால், காஃபிருக்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான், அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான்.